மகளை ஐவ நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்திருக்கின்ற நம்பி தலைவனுக்கு வளர்மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன் பிரவாத சகோதரர்கள் ஏழு பேர் என் அன்போடும் பாசத்தோடு வளர்த்திருக்கின்றார்கள். நாட்டின் குல வழக்கத்தின்படி ஆண்கள் சென்று உழுது வெயிடுவதும் என்னை போன்ற பருவமடைந்து பெண்கள் காவல் காப்பதும் நாட்டின் குல வழக்கம். எங்க வீட்ல ஏழு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. ஏழு ஆண் பிள்ளை? ஆமா, ஏழு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. சரி, ஏழு ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாறி குட்டியா ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் அப்பா குருமனால வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல பள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வர்றாங்க. கண்டிப்பா. ஆமா, பொம்பளை பிள்ளை கிடைச்சா இறைவனுக்கு துணை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்புறதா அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதல் கிணங்க இன்னைக்கு நாங்களாம் காட்டு காவலுக்கு போறோம். கண்டிப்பா நான் போறேன். துணைக்கின் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்தி வர்றாங்க. என்ன தோழி மாதிரியே? மாதிரினா உன்ன தோழி நிரூபிக்கல, அவ வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் நிரூபிக்கணும். ஆமா, அதனால நாங்களாம் சேர்ந்து கண்ணுங்கிறதுமே காட்டு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆசை இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படி ஆசை? என்ன தெரியுமா, எல்லாரும் ஒரு 18 வயது 19 வயசு சரி, ஒரு 20 வயது இருந்து ஒரு பருவமான வயது வந்தாதான் காதல் அப்படிங்கிற ஒண்ணே வரும். ஆனா எனக்கு அப்படி இல்லங்க, பிறந்த உடனேயே காதல் வந்துருச்சு. என்ன அருளனே, மத்தவங்களுக்கு எல்லாம் வர்ற மாதிரி காதல் இல்ல, தெய்வீக காதல், ஆன்மீக காதல், இறை நம்பிக்கையான காதல். அப்படி யாரை நான் மனசுல நினைச்சிருக்கேன் தெரியுமா? அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசுல நினைச்சிருக்கேன். கட்டுனா அவரை தான் கட்டணும், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கேன். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல், எப்பேற்பட்ட காதல், நான் பாடுவதற்கு யார் காரணமாக இருக்க முடியும் சொல்றேன் கேளுங்க.
வேலி மேலும் கொண்டு முருகனுக்கு அங்கு விதிவித அலங்கார வேலனுக்கு பால பண்ணீர் பிரமளிக்கும் பக்தி பிரவசத்தில் பக்தர் மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பிரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னு சொல்லவா? ஹலோ, இங்கு வள்ளிநாயகன் நடிக்கும் அருமை சகோதரி நந்தினி அவர்களுக்கு கே ஆர் ராஜேந்திரன் அன்பு உள்ளங்கள் 21 ரூபாய் அன்புபடுத்தி கௌரவப்படுத்தியவர்கள் அன்பளி பழங்கி பெருமைப்படுத்திய அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி. ஹலோ ஹலோ. ராசா ராசா ஒண்ண வச்சிருக்கு நெஞ்சில ரோசா பூவ போல அடி கண்ணே கண்ணே ஒண்ண கண்ணுக்குள்ள வச்சையே மல்ல போல வணக்கம். என்ன பாட்டு?
அஞ்சு வயதிலே என்றன் பிஞ்சு கரத்தினிலே செந்து கொடவரம் சீரழித்து அன்முக பாரம் செந்தூர் ஆறுமுகசாமி என்றன் நீர்போக்கும் உந்தன் திருவிழியாள் பார்மை அமுர்கா உந்தன் அழகிற்கு எந்தன் அழகீடல்ல இருந்தாலும் உன் சக்தி மருட்பார்வையும் எழிலாதது போல் என் பக்தியும் காதலும் எழிலாதது எப்படிப்பட்ட காதல் சொல்லட்டா Thank you.
நன்றி ரெண்டாவது வணக்கம் கண்ணோட